கர்த்தர் மகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு நினைப்பூட்டுதல். சில காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக எழும்புகிறது. சில காரியங்கள் மனுஷருக்கு நினைப்பூட்டப்படுகிறது. அவைகள் எவைகள்? முதலாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:4 உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டினது. கொர்னேலியு என்ற ஒரு இராணுவ அதிகாரிக்கு தேவதூதன் தரிசனமாக்கி அவனை பார்த்து சொன்ன வசனம் தான் இது. அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அநேக தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்தை வந்து சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியிலே நினைப்பூட்டுதலாக வந்து எழுமிற்று அப்படின்னு சொல்றார். அப்படின்னா கர்த்தர் மறந்து விடுகிறவரா? இல்லை. 1 Corinthians 6:10 சொல்லுகிறது, உங்கள் கிரியைகளையும் அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நாம் நீங்கள் தேவனுக்காக செய்யும் எல்லா நற்காரியங்களையும் தான தர்மங்களையும் அவர் நினைவில் கொண்டேதான் இருக்கின்றார். அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. பூமியிலே நடக்கும் அநேக காரியங்கள் அவருக்கு நினைப்பூட்டுதலாக வந்து எழும்புகிறது. இந்த கொர்னேலியுவின் தான தர்மங்கள் தேவ சமூகத்திலே வந்து நினைப்பூட்டுதலாக எழும்பிற்று. எனவே கர்த்தர் அவனுக்கு நல்ல கிருபைகளை தருகிறார். பேதுரு என்ற மனுஷனை அழைப்பித்து அவனுடைய வாயினாலே சுவிசேஷத்தை கேள் என்று சொல்லி அவனுக்கு கர்த்தர் அறிவுறுத்துகிறார். அப்படியே அவன் வீட்டார் எல்லாரையும் கூட்டி வைத்து உறவின் முறையார் நண்பர்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் பரவும்படிக்கு அவன் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தான். அநேகர் கேட்டு பயன்பெற்றார்கள். தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அப்படியானால் நன்மையான காரியங்களை நாம் செய்யும் போதெல்லாம் அது தேவ சமூகத்திலே நினைப்பூட்டுதலாக வந்து எழுப்புகிறது என்பதை நினைத்தவர்களாய் தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, சில காரியங்கள் தேவனுக்கு முன்பாக கோபத்தை எழுப்புகிறது. எசேக்கியேல் 29:16 எகிப்தியரின் பிறகே போய் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதனால் இஸ்ரேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு. கர்த்தர் சில துன்மார்க்கரை நியமித்திருக்கிறார். அவர்களுக்கு பின்பாக அவர்களை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோமாகில் கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை நினைக்கிறாராம். எகிப்தியர் அருவருக்கத்தக்க சகல செய்களை செய்கிறவர்கள். அவர்களோடு வியாபார தொடர்பில் இருந்த இஸ்ரேவியலர் அவர்கள் என்னெல்லாம் சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்து கொடுத்து அதன் மூலமாக எகிப்தியர் மூலமாக பிழைப்பு தேடினார்கள். நீங்க இவ்வளவு நாளும் செஞ்ச அக்கிரமத்தை என் சமூகத்திலே நினைப்பூட்டுகிறீர்கள் என்று சொல்லுகின்றார். தீமையானவர்களை நாம் பின்பற்றி கொண்டே இருந்தோமானால் அவர்களோடு தொடர்பில் இருந்து கொண்டே இருந்தோமானால் கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை நினைத்து பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, துன்மார்க்கருக்கு விரோதமாய் சில தண்டனைகளை ஏறெடுக்கும்படிக்கு கர்த்தரிடத்திலே நினைப்பூட்டுதலாக அவர்கள் செய்யும் காரியங்கள் வந்து எழுப்புகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:19 மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. பரிசுத்தவான்களை கொலை செய்து உபசாரத்தின் ஆவிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துக் கொண்டிருக்கிற மகாநகரமாகிய பாபிலோன் பரிசுத்தவான்களை மிதித்து போட்டுக் கொண்டே இருக்கிறது. அங்கே பலிபீடத்தின் கீழே கொல்லப்பட்ட ஆத்மாக்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே எங்களுடைய ரத்தத்தை குறித்து பாபிலோனிடத்திலே நீர் எவ்வளவு நாளாய் பழி வாங்காமல் இருப்பீர் என்று சொல்லி அவர்கள் முறையிடுகிறார்கள். அவருடைய கோபமாகி அந்த அக்னி பற்றி எரியும்படிக்கு நினைப்பூட்டப்படுகிறது. நாம் துன்மார்க்கத்தில் இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற அநேக தேசங்கள் உண்டு, ராஜாக்கள் உண்டு, அதிகாரிகள் உண்டு. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். பரிசுத்தவான்களை எவ்வளவு தூரம் நீங்கள் கொலை செய்வீர்கள்? பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எவ்வளவு நாள் யுத்தம் பண்ணுவீர்கள்? அதை முடிவு பண்ணும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஜபங்களும் துன்பங்களும் ஏறெடுக்கப்படும் போது அதை நினைவுபூர்வ துன்மார்க்கருக்கு ஏற்ற பதிலை அவர் கொடுக்கின்றார். அடுத்த, மனுஷர்களுக்கு சில காரியங்கள் நினைப்பூட்டப்படுகிறது. அது என்னவென்று பார்ப்போம். முதலாவது, தேவகுமாரனுடைய வசனங்கள் மனுஷர்களுக்கு நினைப்பூட்டப்படுகிறது. அநேக சமயங்களில் நாம் மறந்து விடும் இயல்புகளை உடையவர்கள். நாம் நடக்க வேண்டிய வழியை மறந்து விடுகிறோம். அதனால்தான் சத்திய ஆவியாகிய ஒருவரை நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கின்றார். அந்த சத்திய ஆவியானவர் தான் நாம் செய்ய வேண்டியது, நடக்க வேண்டியது. தேவ வசனங்களை நமக்கு நினைப்பூட்டி சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகின்றார்.
யோவான் 16:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். சீசர்கள் தேவகுமாரனோடு இருந்தபோது அநேக காரியங்களை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. அதை யோவான் நமக்கு சொல்லுகின்றார். அவரை கழுதையின் மறியிலே ஏற்றி ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி எருசலேமுக்குள்ளே அழைத்து செல்லும் போது இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் உயிர் தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகுதான் யோவான் அதை நினைவு கூர்ந்து எழுதுகின்றார். தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததை நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லி. தேவ ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நடந்த காரியங்களையும் சரி, நடக்க வேண்டிய காரியங்களையும் அவர் நமக்கு நினைப்பூட்டி நடத்துகின்றார். அதற்காகத்தான் சத்திய ஆவியாகிய அவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். அவர் நினைப்பூட்டுகிற காரியங்களை நினைவில் கொள்வோம். இன்றைக்கு எதை நினைப்பூட்டுகின்றார்? தேவனுடைய நியமங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் சத்திய ஆவியான நினைவூட்டுகிறார். ஏனென்றால் அவருடைய வசனம்தான் இந்த உலகத்தை நியாயந்திருக்கப் போகிறது. இரண்டாவது, அவிசுவாசத்தினாலே வருகிற அழிவினை நமக்கு நினைவூட்டுகின்றார். யூதா 1:5, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஆதிகால வரலாறு ஜனங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் அதனுடைய சுருக்கம் என்ன? கர்த்தர் தமது ஜனத்தை ரட்சித்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, ஆனால் அங்கே வந்த பிறகு அவர்களிலே அவிசுவாசிகளை அழித்தார் என்று வாசிக்கின்றார். அப்படின்னா கர்த்தர் நமக்கு நன்மையான ஏய்வுகளை தந்து அவருடைய செம்மையான பாதையில் நடத்தி கொண்டிருக்கும் போது வேறு காரியங்களை பார்த்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். அவர்களை கர்த்தர் அழிப்பார். இதை யூதா நமக்கு நினைவூட்டுகின்றார். இதுதான் அந்த யாத்திராமத்தின் சுருக்கம். மூன்றாவதாக, சுவிசேஷத்தினால் வருகிற நற்பலன்களை நமக்கு நினைவூட்டுகிறார். 2 Timothy 2:11-14 வரை, நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தார், அவரும் நம்மை மறுதளிப்பார். நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாமே மறுதளிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவைகளை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. தீமோத்தேயுவுக்கு பவுலப்போஸ்தலர் எழுதி நினைப்பூட்டுகிற ஒரு வசனம், நீ மற்றவர்களுக்கும் நினைப்பூட்டு. என்னவென்றால், நாம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகை செய்வோம். இதை நினைப்பூட்டு, அவரோடு மறித்தோமானால் அவரோடு பிழைத்தும் இருப்போம். பாவத்திற்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒப்புக் கொடுத்தோம் என்றால், நம்முடைய ஆத்மாவை அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்தோம் என்றால் நாம் ஆளுகை செய்வோம். இதையெல்லாம் நினைப்பூட்டு என்று சொல்லுகின்றார். நான்காவதாக, சாந்த குணத்தை காண்பிக்கும் பொருட்டு எல்லாருக்கும் நினைப்பூட்டப்படுகிறோம். Titus 3:2, ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. Philippians 4:5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்படியானால் உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கும்படிக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்க கிடவுது. அப்படின்னா இன்னைக்கு சாந்த குணம்னு இருந்ததுன்னா எல்லாரும் ஏறி மேய்ஞ்சிட்டு போயிடும் ஐயா? இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்றார் உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கிடவுது. அட்வர்டைஸ் பண்ணி தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சாந்த குணத்தை அனுபவிப்பதனால எல்லாரும் கண்டு கேட்டு உணர்ந்து உங்கள் சாந்த குணத்தை அறிந்து கொள்வார்களாக. இதை எல்லாருக்கும் நினைப்பூட்டு என்று சொல்லி தீத்துவுக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகின்றார். அடுத்து, தீர்க்க தரிசனங்களையும் அப்போஸ்தலர்களுடைய கட்டளைகளையும் நினைப்பூட்ட வேண்டும். 2 Peter 3:2, பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்டவைகளையும் அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்டவைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படிக்கு உங்கள் மனதை நான் தட்டி எழுப்பி நினைவூட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் அறிந்தும் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் இவைகளை உங்களுக்கு எப்பொழுதும் நினைவூட்ட நான் அசதியாகிறேன்.
இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். ஆ மரண பரியந்தம் நன்மையானவைகளை தீர்க்கு தரிசிகளின் வார்த்தைகளை அப்போஸ்தலர்களின் கட்டளைகளை தேவகுமாரனை குறித்த செய்திகளை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நலம் என்று எண்ணுகின்றார். எதுவரை அப்படி செய்யணுமா? மரண பரியந்தம் அப்படி செய்வது நல்லது என்று நினைக்கின்றார். கடைசியாக தேவ வரத்தை நினைவூட்டுகின்றார். 1 தீமோத்தேயு 1:6 நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆம், ஆதி அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்ததினாலே வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அதை பார்த்து நாங்கள் கைகளை வைத்தால் வரங்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள் அப்போஸ்தலர்கள். தேவனுடைய கட்டிடத்தின் அஸ்திவார கற்கள், மற்றவர்கள் அதற்கு மேலே தான் கட்ட முடியுமே தவிர அவர்கள் ஒருபோதும் அஸ்திவார கற்களாக மாற முடியாது. தீர்க்கதரிசிகள் தான் தீர்க்கு தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் தீர்க்கு தரிசனம் சொல்லி பைபிளில் சேர்த்துக் கொள்ள முடியுமா? முடியாது. அப்படியானால் நமக்கு கர்த்தர் தேவ வரத்தை வெவ்வேறு வடிவங்களிலே தந்திருக்கின்றார். அவைகளை அனல் மூட்டி எழுப்பி அவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்லுகின்றாரே தவிர அவர் தரவில்லை. தேவாவியானவர் தம்முடைய கிருபையினாலே வெவ்வேறு வரமுள்ளவர்களாய் நம்மை வைத்திருக்கின்றார். இந்த வரங்கள் அவருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க வேண்டும். அதை அனல் மூட்டி எழுப்பி அவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அதை சொல்லுகின்றார். அப்படியான அநேக காரியங்கள் நமக்கு நினைப்பூட்டப்படுகின்றன. அவற்றை நாம் நினைத்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். இன்னும் அவருடைய கிருபையிலே வளர்ந்து பெறுவோம். கர்த்தர் அமைந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.